வணக்கம். இன்றைக்கி நம்ம சாப்டர் 7ல் ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீஸில் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது இந்த பாடத்தோட ரொம்ப முக்கியமான ஏரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய ஏரியா, லிம்பாய்டு ஆர்கன்ஸ். ஸோ இதில் The immune system of an organism consists several structurally and functionally different organ and tissue widely distributed in the body. In that, what is lymphoid organs? டூமார் கொஸ்டின். லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ்டு எதில் செயல்பாடு இருக்கு பாரு, ஆர்ஜன், மெச்சுரேஷன் அண்ட் ப்ரொலிபரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். எந்த ஆர்கானிசம் லிம்போசைட்ஸை உற்பத்தி பண்ணுதோ அதன் மெச்சுரேஷன் முதிர்ச்சி அடைய செய்யுதோ அல்லது அந்த லிம்போசைட்ஸை எண்ணிக்கையில் அதிகரிக்க வைக்கிறதோ அந்த ஆர்கன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் லிம்பாய்டு ஆர்கன்? த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இன் த ஆர்ஜன், மெச்சுரேஷன் அண்ட் ப்ரொலிபரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ் ஆர் கால்டு லிம்பாய்டு ஆர்கன். In that, in vertebrate, two type of lymphosystem present. The first one is primary and or central lymphoid organ. Primary or central lymphoid organ. Second one is secondary and peripheral lymphoid organ. Two type of lymph system, primary, another one is secondary. In the primary lymphoid organs produce and matured the lymphocytes. நல்லா கவனிச்சுக்கோ, the primary lymphoid organs lymphocytes produce பண்ணுறதோட மட்டுமல்லாமல் அதை மெச்சுரேஷன் அடைய செய்யுது. இந்த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன வேலையை செய்யுதுன்னா, அந்த மெச்சுரேஷன் அடைந்த லிம்போசைட்ஸை ட்ராப் பண்ணி வச்சு பிடித்து வைத்துக் கொள்கிறது. செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் த்ரூ த பாடி உடல் முழுவதும் காணப்படும். பட் இந்த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் பிரசன்ஸ் சம் பிளேஸ் உண்டு. தே ப்ரொடியூஸ் அ லிம்போசைட்ஸ் மோர் அமௌண்ட் அண்ட் கிவ் இம்யூனோ காம்பட்டன் தென் த மெச்சூர்டு லிம்போசைட்ஸ். எங்கே ட்ராப் ஆகுது அப்படின்னா, செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸில் தான் போயிட்டு இருப்பா, அங்கே தான் அது இருக்கும். இப்போது இதில் நம்ம ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் டூ மார்க்கில் கேட்பாங்க, லிஸ்ட் ஆஃப் த ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன். ஃபர்சா ஃபேப்ரிக்ஸஸ், ஃபர்சா ஃபேப்ரிக்ஸஸ் இன் பேர்ட்ஸ், பறவைகளில் உள்ள ப்ரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் இது ஃபர்சா ஃபேப்ரிக்ஸஸ். பார்த்தோம்னா போன் மேரோ அண்ட் தைமஸ் கிளாண்ட், இந்த ரெண்டையும் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் எதில் சொல்கிறோம், மேமல்ஸ் சொல்கிறோம். இங்கே ஒரு டூ மார்க் கேட்பாங்க, வெல் த லிம்போசைட் கெட் இம்யூனோ காம்பிட்டன்ட், நோய் எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக எப்போ லிம்போசைட்ஸ் மாறுது எப்போது மெச்சூர் ஆகிடையோ அப்பதான் அது என்ன சொல்றோம், இம்யூனோ காம்பிட்டன்ட் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல எப்போ லிம்போசைட்ஸ் மெச்சூர் அடையுதோ அப்பதான் நம்ம என்ன சொல்றோம், இம்யூனோ காம்பிட்டன்ட் செல் அப்படின்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் திஸ் தி பி லிம்போசைட்
மெச்சூர்டு இன் போன் மெரோ. பி லிம்போ ஒன் மார்க் பார், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பி லிம்போசைட் மெச்சூர்டு இன் போன் மெரோ. த சேம் டைம் த டி லிம்போசைட் மெச்சூர்டு இன் ஆஃப்டர் என்டர் த தைமஸ். தைமஸ் உள்ளார போய் தான் டி செல் என்ன வாய்க்கணும், மெச்சூர் அடைஞ்சுக்கணும். அதே பி செல் ப்ரொடெக்ஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, போன் மீர் அவங்க ப்ரொடெக்ஷன் ஆகும் பொழுது அந்த இடத்துலயே மெச்சூர்ட் ஆயிடும். பட் டூ செல்ஸ், இந்த போன் மீரோக்கான அந்த பி செல்ஸ் டி செல்ஸ் ரெண்டுமே ப்ரொடியூசர் இந்த போன் மீரோ தான்ப்பா. ஆனா பி செல் மெச்சூர்டு இன் போன் மீரோ. த டி செல் மெச்சூர் ஆஃப்டர் த என்டரிங் ஆஃப் த தைமஸ். தைமஸ்ல போனதுக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும். ஒன் மார்க்ல கேட்பாங்க டி செல் எங்க மெச்சூர் ஆகுது, பி செல்ஸ் எங்க மெச்சூர் ஆகுது. ஓகே, இன் தட் த பிரைமரி லிப்பாய்டு ஆர்கன்ஸ் இன் மாமல்ஸ்ல இருக்கக்கூடிய தைமஸ் அண்டு போன் மெரோவை பற்றி இந்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லிம்பாய்டு, இந்த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் தைமஸ். தைமஸோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இட் ஃப்ளாட்டாக இருக்கு. எப்படி இருக்கு, தட்டையாக இருக்கு. அண்ட் பை லோப்டு, எத்தனை லோப் இருக்கு, 1 2 பை லோப்டு ஆர்கன். லொகேட்டட் பிகைண்ட் த ஸ்டர்னம், பிகைண்ட் த ஸ்டர்னத்துக்கு பின்னாடி இருக்கு. அண்ட் பிகைண்ட் த ஸ்டர்னம் எங்க இருக்குன்னா அபோவ் த ஹார்ட், இதயத்துக்கு மேற்புறத்தில் இருக்கு. இதயத்திற்கு மேற்புறத்தில் காணப்படும். எப்படி இருக்கு, ஃப்ளாட்டாக இருக்கு, பைலோப்டாக இருக்கு, பிகைண்ட் த ஸ்டர்னம் அண்ட் அபோ த ஹார்ட். ஈச் லோப் ஒன்று ரெண்டு, ஈச் லோப் ஆஃப் அ தைமஸ் கண்டைன்ஸ் மெனி லோப் தான் போடுது, அதுதான் அந்த பாயிண்ட் சொல்லலாம். ஈச் லோப் ஆஃப் த தைமஸ் கண்டைன் நியூமரஸ் லோபல்ஸ். இட் இஸ் செப்பரேட்டட், யார் சார் இப்படி தனித்தனி கதப்பாக பிரிக்கிறது, இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை கனெக்டிவ் டிஷ்யூ. அதாவது டூ லோப் இருக்கு, த ஈச் லோப் கண்டெயின் நியூமரஸ் லோப், சின்ன சின்னதாக தனித்தனியாக லோப்ஸ் இருக்கு. இட் இஸ் செப்பரேட்டட், இது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை எதனால் நடந்துருக்காரு, பை கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு செப்டா, கனெக்டிவ் டிஷ்யூ கால்டு செப்டா அப்படின்னு சொல்கிறோம். ஈச் லோ டிஃப்ரென்ஷியேட் இன்டு, இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன தடுக்கும், ஃபஸ்ட்டு பை லோப்டு இருக்கு, அந்த பை லோப் அது ஈச் லோபும் கண்டே நியூமரஸ் லோப்னு சொல்லியிருக்கோம். அந்த நியூமரஸ் லோப் உருவாக இடையில சுவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்டிவ் டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், செப்டான்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஈச் லோப் ஒவ்வொரு லோபும் டிஃப்ரென்ஷியேட் இன்டு டூ பார்ட், ஒன் இஸ் அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் இன்னர் மெடுல்லா அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும். அவுட்டர் கார்டெக்ஸ் இந்த இன்னர் மெடுல்லா அப்படின்னு நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். இந்த இடத்துல இந்த அவுட்டர் கார்டெக்ஸில் நல்லா பாயிண்ட் பார்த்துங்க, இந்த அவுட்டர் கார்டெக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, densely packed with immature T cells. Outer cortex ல போய் என்ன செல் இருக்கும், densely ரொம்ப அடர்த்தியா packed, நிரம்பி இருக்கு. எப்படி இருக்கு, immature T cells இருக்கும் எங்க, outer cortexல. Whereas அதே நேரத்தில் medulla sparsely அந்த பரவலாக populated with மெச்சூர்டு லிம்போசைட்ஸ். அவுட்டர் கார்டெக்ஸில் என்ன இருக்கும், இம்மெச்சூர் லிம்போசைட்ஸ். மெடுல்லாவில் என்ன இருக்கும், மெச்சூர்டு லிம்போசைட்ஸ் இருக்கும். ஓகே, பைலோப்டு ஈச் லோப் இஸ் டிவைட் பை அ கனெக்டிவ் டிஷ்யூஸ் கால்டு செப்டா. ஈச் லோப் டிஃபரன்ஷியேட் இன்டு டூ பார்ட்டு, அவுட்டர் கார்டெக்ஸ் இன்னர் மெடுல்லா. அவுட்டர் கார்டெக்ஸ் இம்மெச்சூர் டி செல், இன்னர் மெடுல்லா மெச்சூர்டு டி செல். ஓகே, அடுத்த பாயிண்ட், தைமோசின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறது எது அப்படின்னா, இந்த தைமஸ் தான்.
இதோட ஃபங்க்ஷன் என்ன பாரு 2 மார்க்ல பப்ளிக்ல கேட்டிருந்தானப்பா 3 மார்க்ல கேட்டிருந்தான் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா இட் ஸ்டிமுலேட் தி டி செல்ஸ் இட் ஸ்டிமுலேட் தி டி செல்ல தூண்டி விடு என்ன பண்ணுது டு பிகம் மெச்சூர் அண்ட் இம்யூனோ காம்பிட்டன்ட் டு பிகம் மெச்சூர் அண்ட் இம்யூனோ காம்பிட்டன்ட் எந்த ஹார்மோன் தைமோசின் இட் செக்ரீட்டட் பை தைராக்சினால செக்ரீட் தைமஸ்னால செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் இட் ஸ்டிமுலேட் தி டி செல்ஸ் எதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது டு பிகம் மெச்சூர் முதிர்ச்சி அடையிறதுக்கும் அண்ட் இம்யூனோ காம்பிட்டன்ட் அடையிறதுக்கும் ஸ்டிமுலேட் பண்ணுது மெச்சூர் அடையிறதுக்கு அண்ட் இம்யூனோ காம்பிட்டன்ட் அடையிறதுக்கும் யார் காரணம் தைமோசின் தான் காரணம் பை தி ஏர்லி டீன்ஸ் 13 வயதுக்குள்ள தி தைமஸ் பிகின் டு ஆட்ரோபி சிதைவர் ஒரு குறிப்பிட்ட 12 இயர் தான் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தைமஸோட அளவு சிறுக சிறுக என்னவாகும் குறைந்தே போயிடும் இட் ரீப்ளேஸ்டு பை அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறிடும் தைமஸ் ஒன்மார்க்கில் கேட்பாங்க தைமஸ் ஒன்லி ஆக்டிவ் இன் எந்த ஸ்டேஜில் மட்டும்தான் அப்படின்னா நியூ நட்டால் அப்படின்னா பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கும் பொழுது தான் ஆக்டிவாக இருக்கும் அண்டு ஃப்ரீ அடவசன் பீரியட் 12 வயதுக்குள்ளார கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் விட்டு டெஸ்ட்ராய் டிமாலிஷ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் நம்ம ரெண்டாவது இப்போ ஒரு லிம்பாய்டு ஆர்கன்ஸ் பார்க்க போகிறோம் போல் மேரோ இட் இஸ் அ லிம்பாய்டு டிஷ்யூ இட் இஸ் அ லிம்பாய்டு டிஷ்யூ எங்கே இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்பாஞ்சி போர்ஷன் ஆஃப் த போன் போனில் அந்த குழிவான பகுதி இருக்குல்ல ஹோல் இருக்குல்ல அந்த ஹோல் உள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஸ்பாஞ்சி மாதிரியான பொருள் அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் போன் மேரோ அப்படின்னு சொல்லி இட் கண்டெய்ன்ஸ் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் ஆல்சோ த போன் மேரோ இஸ் ஹெமடோபைட்டி பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் ஆல் த டைப் ஆஃப் பிளட் செல்ஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த போன் மேரோவை நம்ம இன்னொரு பேர் சொல்கிறோம் ஹெமடோபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் த செல் ஹாவ் அ பொட்டென்ஷியல் டு மல்டிப்ளை த்ரூ த செல் டிவிஷன் அண்ட் எய்தர் ரிமைன் அஸ் அ ஸ்டெம் செல்ஸ் ஆகவும் இருக்கு ஆர் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் மெச்சூர் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளட் செல்லாம் மாறக்கூடியதுனால இங்கே எல்லா டைப்பான பிளட் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால போன் மேரோவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹெமடோபைட்டிக் ஆர்கன் அப்படின்னு கூட நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்